சீராக்கின் ஞானம் 15-16. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார், உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். பிரேசலா, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்று நமக்கு கூறும் வார்த்தை, உனக்கு முன்பாக நீரையும் நெருப்பையும் வைத்துள்ளேன், உனக்கு விருப்பமானதை கை நீட்டி நீ எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்றார். உனக்கு முன்பாக நல்லதையும் வச்சிருக்கிறேன், கெட்டதையும் வச்சிருக்கிறேன், உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துக்கொள். உன் வாழ்க்கை உன் கையில், ஆண்டவர் நம்மிடம் அப்படியாய் கொடுத்திருக்கிறார். உன் எந்த நீ தேர்ந்தெடுத்துக்கொள்ளுமோ அதை நீ தேர்ந்தெடுக்கணும். ஆனால் இறைவன் இணைச்சட்டத்துல சொல்லியிருக்கிறாரு, நீயும் உன் வழி தோன்றலும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்றேன். அப்ப நம்ம வாழ்வை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டோடைய விருப்பமா இருக்கிறது. அப்போ நாம எதை தேர்ந்து கொள்ள வேண்டும்? நம்ம கிட்ட இந்த பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்து செயலாற்றும் போது மட்டுமே நாம் வாழ்வை தேர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க முடியும். எது நல்லது, எது கெட்டது, எது தீயது என்பது அப்போதுதான் நமக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்க உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்ப நம்ம உள்ளம், நம்ம எது உள்ளத்தின் நிறைவுதான் வாய் பேசும். அப்ப உள்ளத்துல நம்ம எதை சிந்திக்கிறோம்? நல்லது நினைச்சா நல்லது, நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா அப்படின்னு எழுதியிருக்கிற பிரகாரம் நம்ம நல்லதை நினைச்சு நல்லது செய்கிற பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு முன்பாக அந்த நீரையும் நெருப்பையும் வச்சிருக்கிறார், நல்லதையும் தீயதையும் வச்சிருக்கிறார். நாம எதை எடுத்துக்கொள்கிறோம் அது நம்ம கையில தான் இருக்குது. அப்போ நாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அவரை சிக்கிர நம்ம பிடிச்சுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவர் நம்மோட கூட இருக்கும் போது நாம் வாழ்வை தேர்ந்து கொள்கிற பிள்ளைகளாய் நாம் மாற முடியும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள், நம்ம குடும்பத்துல நமக்கு இருக்க அக்கம் பக்கத்து வீட்டார் எல்லார்ட்டையும் நாம ஆண்டவர் இறை வார்த்தையை சொல்லுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். நல்லது செய்தாய் உயர்வடைவாய் அல்லவா? அப்ப நல்லது செய்ய தெரிந்திருந்தும் அது செய்யாவிட்டால் பாவம் என்று எழுதுகிறார். அப்ப நல்லது செய்து வாழும் போது நம்மை வாழ்வை தெரிந்து கொள்கிற பிள்ளைகளா நாம் இருக்க முடியும். இந்த நாள் இனிய நாளாகட்டும். God bless you.